ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராணி டெய்லர்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சட் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். செயின் வந்து ரொம்ப சின்னதாக போடணும்ட்டு இல்லை, நான் கொஞ்சம் பெருசாக நீள நீளமாக தான் போடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு லைன் போட்டுக்கலாம். இது ஃபுல்லும் முடிச்சுட்டு அப்புறம் திரும்பவும் இதே இது ஒத்திலுமே இன்னொரு லைன் போடணும். செயின் ஸ்டிச் வந்து நம்ம ரெண்டு லைன் போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கில் போட்டு செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோன் போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம பீடை ஒட்டிலும் எடுத்துட்டு பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதில் ரெண்டு ஸ்டிச் போடுறப்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். நம்ம ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கட் பீட் போட்டுக்கலாம். ஃபோர் பீட் எடுத்திருக்கோம். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் டியூப் பீடு எடுத்திருக்கேன். சீக்வன்ஸ் வந்து ஸ்கை ப்ளூவில் எடுத்திருக்கேன். கட் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு டியூப் பீடு, ஒரு சீக்வன்ஸ். ரெண்டு சைடும் போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் நம்ம அதை ஒட்டிலுமே நீடியில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம ரைட் சைடில் ஒன்று, லெஃப்டில் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்டர் பகுதியில் ஒன்று போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஸ்கை ப்ளூ போட்டுட்டு இதில் வந்து பிங்க் கலரில் சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம், போட்டுக்கலாம். இதே மாதிரி தான்
இந்த சென்டரில் ஒன்று. திரும்பவும் நம்ம இங்கே போட்ட மாதிரிக்கே ஸ்கை ப்ளூ வந்துடலாம். அதுக்கப்புறம் பிங்க், இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லுமே மாற்றி மாற்றி போடணும். நம்ம வந்து ஃபுல்லுமே போட்டோம், ஒன்று வந்து பிங்க்கு, இன்னொன்று வந்து ப்ளூ. அந்த மாதிரிக்கு ஃபுல்லும் மாற்றி மாற்றி ரெண்டு மாற்றி மாற்றி வர்றது மாதிரி போட்டிருக்கோம். நெக் ஃபுல்லுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் நெக்கோட சென்டர் பகுதியில் ஒரு டாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி இங்கே ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று. நம்ம வந்து லெஃப்ட் சைடில் என்ன டிஸ்டன்ஸில் போட்டிருக்கோமோ அதே மாதிரிக்கு ரைட் சைட்லேயும் வர்றது மாதிரிக்கு இதுக்கு நேராக இங்கே ஒரு டாட்டு, அதே மாதிரி இதுக்கு நேராக இங்கே வர்றத மாதிரிக்கு. இப்போ இதில் வந்து ஒரு நம்பர் 4 ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கலாம். பிங்க் கலர் சுகர் பீடு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். நீடில் எடுத்துட்டு ஒரு டீ பீடும் பிங்க் கலரில் சீக்வன்ஸ் ஒன்று, ரைட் சைடு வர்றது மாதிரிக்கு, லெஃப்டில் வர்றது மாதிரிக்கு, அப்புறம் சென்டர் பகுதியில். இங்கே போட்டுட்டு நம்ம இங்கேருந்து த்ரெட்டை இங்கே எடுக்கக்கூடாது, இதில் வந்து நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அடுத்ததில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி தான் இதுலேயும் போடணும். எல்லாத்துலேயுமே நெக் ஃபுல்லுமே இதே மாதிரி தான் போடணும். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்லீவுக்கும் சேம் டிசைன் தான் நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம நெக்குக்கு போட்டோம் இல்லையா அங்கங்கே பீட்ஸ், அதே மாதிரி ஸ்லீவுக்கும் போட்டிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.